தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உதவித்தொகை இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம வங்கி கணக்கில் இதுவரை மகளிர் உதவி திட்டத் தொகை ₹1000 வரவில்லை என்று நம்முடைய வங்கி கணக்கில் ஆதார் கார்டை இணைத்துள்ளோமா? நம்முடைய வங்கி கணக்கு ஆக்டிவ் செயல்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். இன்னும் நம்முடைய விண்ணப்பங்கள் ஏன் நிராகரிப்பில் இருக்கிறது என்று தோணலாம். இதற்காக நீங்கள் வங்கிகளுக்கோ கம்ப்யூட்டர் சென்டருக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கையிலே இருக்கு மொபைல், உங்கள் மொபைல் எடுங்க. உங்கள் வங்கி கணக்கில் உங்களுடைய ஆதார் கார்டு இணைச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா? உங்கள் வங்கி கணக்கு செயல்பாட்டில் தான் இருக்கிறதுங்கிறத அறிஞ்சிக்கிட்டணுமா? உங்கள் மொபைல் ஃபோனில் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்களும் டைப் செஞ்சு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் மூன்றாவதாக தெரியக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் குறியீடு தெரியும், அதையும் டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி என்ற இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ லாகின் பட்டனை கிளிக் பண்ணி உள் நுழைஞ்சிருங்க. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளவுதான், உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் கார்டோடு இணைத்து செயல்பாடில் உள்ளதா என்பதை தெளிவுபட காட்டிடும். இதற்காக நம்ம வங்கிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அடுத்து நம்ம விண்ணப்ப நிலை அறிகிறதுக்கு தமிழக அரசால் kmut.gov.in என்பதை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அதை குரோம் ஓப்பன் பண்ணி என்ட்ரு பண்ணியிருங்க. இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற லிங்கை கிளிக் பண்ணாக்க உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்பது தெரியும். அந்த லிங்கை கிளிக் செய்து கலைஞர் மகளிர் திட்டத்தில் பொதுமக்கள் உள்நுழைவு என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆதார் என்ன அதில் என்ட்ரு பண்ணணும். அதன் கீழே ஓடிபி அனுப்பவும் என்பதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நம்ம செல்ஃபோனுக்கு வரும் ஓடிபியை என்டர் செய்து நம்மளுடைய விண்ணப்பத்தின் நிலையை அறிஞ்சிக்கலாம். காரணம் அறிந்து இதன் மூலமே நாம் அப்பீலும் செய்யலாம். அப்பீல் செய்யப்பட்ட இந்த விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து நாம் மேல்முறையீடு செய்வதற்கு தகுதியானவர்களா என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மேல்முறையீடு செய்வதற்கு தகுதியானவர்கள் நமது அருகாமையில் உள்ள இசேவை மையங்களை அணுகி மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். மேல்முறையீட்டு மனு இசேவை மையங்களில் மட்டுமே செய்யப்படும். விண்ணப்பத்தின் நிலை அறிந்த நீங்கள் 30 தினங்களுக்குள் இசேவை மையங்களை அணுகி தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உதவித்தொகையை பெற்று பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.